ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்ரீ மேக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெவன்த் ஸ்டாண்டர்டில் செகண்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 2.12 வந்து செகண்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கம்ப்யூட் லாக் பேஸ் 9 27 மைனஸ் லாக் பேஸ் 27 9, இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை எழுதிருக்கோம். எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 27 வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு வந்து இதை வந்து 3 பவராக நம்ம எழுதிக்கலாம். இதுவும் வந்து 3 மல்டிபிள் தான். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இதை வந்து 3³ அப்படின்னு எழுதியிருக்கேன். 27 வந்து 3³, அதுக்கப்புறமா 9 வந்து 3². ஸோ அப்போ பவர் ரூல் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இந்த பவர் வந்து இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும். ஸோ அப்போ இதுதான் வந்து பவர் ரூல், லாக் பேசிஎம் டு த பவர் என் இருந்துச்சுன்னா என் லாக் பேசிஎம்னு எழுதிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த 3 வந்து நம்ம இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடலாம். 3 log base 9 3 மைனஸ் இந்த 2 வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா 2 log 3 base 27 வரும். இப்போ வந்து அடுத்த ஸ்டெப் வந்து இந்த பேஸை வந்து சேமாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் அப்படின்றது என்ன? சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் அப்படின்றது வந்து இந்த மேலே இருக்கிற 3 வந்து லாக் 3 வரும், கீழே இருக்கிற 9 வந்து இது வந்து லாக் 9 வந்துடும். இந்த 3 வந்து அப்படியே எழுதிக்கோங்க, அது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. 3 இந்த மேலே இருக்க ஆகுமெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ லாக் 3 வரும், கீழே வந்து இந்த ஆகுமெண்ட் வந்து 9 அப்படின்னு வரும். அதுக்கப்புறமா பேஸ் வந்து சேம் பேஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும், ரெண்டுத்துக்குமே சேம் பேஸ் எடுத்துக்கணும். ஸோ சேம் பேஸ் வந்து நான் 3 எடுத்திருக்கேன், அப்போ தான் எனக்கு வந்து ரெண்டுமே வந்து சேம் பேஸ் இருந்துச்சுன்னா எனக்கு 1 ஆகிடும். அதனால சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக ரெண்டுக்குமே வந்து பேஸ் வந்து நான் 3 எடுத்திருக்கேன். ஸோ மேலே இருக்க ஆகுமெண்ட் மேலேயும் கீழே இருக்க ஆகுமெண்ட் கீழேயும் அப்படின்னு போட்டுக்கோங்க. இதுதான் இது வந்து ஃபார்முலா, லாக் பேஸ் ஏ பி இருந்துச்சுன்னா லாக் ஏ பை லாக் பி பேஸ் வந்து ரெண்டுத்துக்குமே எக்ஸ், அந்த மாதிரி எழுதியிருக்கோம். அதே தான் இங்கே வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ லாக் பேஸ் 3 வந்து என்னாகும், 1. ஸோ ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா 1 வரும், அதனால இது வெறும் 3 தான் வரும். ஸோ 3 × 1 3. இப்போ இது வந்து லாக் 3 9 3 log base 3 9 வந்து இதை 3² எழுதிக்கலாம், வந்து 3². அதே மாதிரி இதுவும் வந்து பேஸும் ஆகுமெண்ட்டும் சேமாக இருக்கிறதுனால இதுவும் வந்து 1 2 × 1 2. அதுக்கப்புறம் இது வந்து 27 எப்படி எழுதிக்கலாம், 27 வந்து 3³ அப்படின்னு எழுதிக்கலாம். பவர் ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 2 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துடும், 3/2 log base 3 3. ஸோ இப்போ அது ரெண்டும் பேஸும் ஆகுமெண்ட்டும் சேமாக இருந்துச்சுன்னா இது வந்து 1 ஆகிடும். ஸோ 2 × 1. அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து 3, இங்கேயும் வந்து அந்த 3 பவர் ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 3 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துடும், இந்த பவர் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆகுமெண்ட்டும் பேஸும் சேமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து இங்கே வந்து 1, அது ஃபார்மில் வந்து லாக் ஏ பேஸ் ஏ வந்து 1, அதனால இங்கே வந்து இது எல்லாத்துக்குமே 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2/3, இது வந்து 3/2 இருக்குது. ஸோ இப்போ வந்து நார்மலாக ஃப்ராக்ஷனை சப்ராக்ட் பண்ணுற மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கோங்க. க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 × 3 மைனஸ் 2 × 2, இது ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, காமன் ஃபேக்டர் இல்லாதனால 2 3 6. ஸோ அப்போ வந்து 9 − 4/6 5/6. ஸோ ஆன்சர் வந்து லாக் பேஸ் 9 27 மைனஸ் லாக் 20 பேஸ் 27 9 ஓட ஆன்சர் வந்து 5/6. தட்ஸ் ஆல் திஸ் சம். தேங்க்யூ.